நேயர்கள், நண்பர்கள், தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக, மகிழ்ச்சியை தரக்கூடிய, ஆரோக்கியத்தை அள்ளி வழங்கக்கூடிய திருநாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து பணக்காரனாக எல்லா விதமான செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு துடிப்பும் ஒரு ஆசையும் இருக்கிறத நம்ம பார்க்கணும். நம்மில் நிறைய பேர் ஜாதகம், ஜோசியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு சென்று ஒரு வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறத அடிக்கடி பார்த்துப்போம். பிறந்த நேரம், பிறந்த குணத்தை எல்லாற்றையும் பார்த்தாலும் நமக்கு கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய சகல சம்பத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்வியல் முறை இல்லை, கொடுப்பனை இல்லை அப்படின்னு இருந்தாலும் கூட, இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக செல்வ செழிப்போடு வாழ நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை உற்சவத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அதாவது இன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாக நம்ம சொல்லணும். அதாவது ஒவ்வொரு தமிழ் வருடமும் கார்த்திகை மாதம் வரும் சிவராத்திரி அன்று இந்த வானுலகிலிருந்து குபேரன் திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலப்பாதையில் இருக்கக்கூடிய ஏழாவது லிங்கமான குபேரலிங்கத்திற்கு தினப்பிரதோஷம்னு சொல்லக்கூடிய மாலை 4:30 ஆறு மணி வரை அவரே அரூபமாக வந்து அந்த லிங்கத்தை வழிபட்டு கிரிவலம் செல்கிறார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஐதீகம். இந்த நாளில், இந்த நேரத்தில் நம்ம திருவண்ணாமலை சென்று அந்த பெருமாளை வழிபட்டு கிரிவலம் செல்வோமேயான் நம்முடைய செல்வம் குறையாது, செல்வம் வளரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அனைவருமே இன்றைக்கு திருவண்ணாமலை வருவதையும், இந்த 4:30 ஆறு மணி வரை இருக்கக்கூடிய குபேரலிங்கத்தை வழிபட்டு முறையான அனுக்கிரகத்தை பெறுவதும் பல 100 இருந்து வரக்கூடிய ஒன்று. அதுவும் இப்போ சமீப காலமாக ஒரு 10-12 பார்க்கும்போது, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் திருவண்ணாமலை வந்து இன்று ஒரு நாள் குபேரலிங்கத்தை வழிபடுவதை நாம் பார்க்கும். இந்த ஒரு மணி நேரத்தில் குபேரலிங்கத்தை தரிசிக்கவில்லை என்றாலும் கூட, இன்று ஒரு நாள் மானசீகமாக அந்த குபேரலிங்கத்தை வழிபட்டு தியானம் செய்து நம்ம தொடர்ந்து கிரிவலம் செய்தாலே மிகப்பெரிய அளவில் நல்ல பலன் கிடைக்கிறத பார்க்க முடியும். ரொம்ப தூரத்தில் இருக்கோம், இன்றைக்கு திருவண்ணாமலை வர முடியவில்லை என்றாலும் கூட, அண்ணாமலையாரை நினைத்து மாலை இன்று 4:30 to 6:30 ஓம் ரீம் தனதான்யம் அனுக்கிரக ஆகர்ஷ்ய ஆகர்ஷ்ய அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இன்று மாலை 4:30 to 6:00 ஒரு தியானமாக நாம் அமர்ந்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வந்தால் கூட நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஆரோக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னும்போது, செல்வ செழிப்பு நமக்கு வேண்டும் அப்படின்னு நினைக்கும்போது, நம் கூட பிறந்தவர்கள், நம்மை சேர்ந்தவர்கள் செல்வ செழிப்போடு இருக்கும்போது நம்மால் மிகப்பெரிய அளவில் நமக்கு ஒரு பலன் கிடைக்கவில்லை அப்படின்னு நினைக்கும்போது நாம் மிகப்பெரிய அளவில் வருத்தத்திற்கு உள்ளாகும். இன்னும் நிறைய பேருக்கு பார்க்கும்போது, என்ன உழைத்தாலும், என்ன ஒரு ஆரோக்கியமான தர்ம சிந்தனையுடைய இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நாம் இருந்தாலும் கூட நமக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதில்லை அப்படிங்கிற கவலை இருப்பதையும் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த ரொம்ப அழகான ஒரு நாள், மாத சிவராத்திரின்னு வரக்கூடிய இந்த ஒரு நாளில், இன்று மாலை 4:30 to 6:00 நான் சொன்ன அந்த மந்திரத்தை மனதுக்குள்ளேயே அண்ணாமலையாரை நினைத்து கொண்டு, குபேரலிங்கத்தை நினைத்து கொண்டு தியானத்தில் ஈடுபட்டாலே போதும், நம்முடைய கவலைகளும், கடன் சார்ந்த பிரச்சனைகளும், தொழில் அபிவிருத்தி சார்ந்த விஷயங்களும் தானாகவே நடந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். இன்று 4:30 to 6:00 தவறாமல் இந்த மந்திரத்தை தியானம் செய்து
இறை அருளை பெறுவதற்கு தேவையான முயற்சிகளை செய்ய முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். இன்று முழுவதும் நான் அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் இருக்கிறேன். வர வியாழன் என்று சேலத்திலும், வெள்ளி என்று திருப்பூரிலும், சனிக்கிழமை என்று கோயம்புத்தூரிலும் என்னை சந்திக்கலாம். மீண்டும் மற்றொரு நேரலையில் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த நாளை யாரும் தவறவிடாமல் மாலை 4:30 to 6 வரை என்ன மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத நான் கமெண்டில் போடுறேன், அதை படித்து பாருங்கள். அதை தொடர்ந்து தியானம் செய்து குபேரனுடைய ஆசியோடு ஒரு செல்வ செழிப்போடு ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.